ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா வசியம். அதாவது நம்முடைய சித்தர்கள் சொன்ன வசியங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய மேன்மை பொருந்திய நம்முடைய சித்தர்கள் அனைவரும் உலக மக்கள் நெறி தவறாமல் வாழ வேண்டும் என்பதற்காக யோக ஞானம், வைத்தியம், வாதம், ஜோதிடம், மாந்திரீகம் போன்ற ஐந்து வகையான காவியங்களை நமக்காக இயற்றி வைத்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு அற்புதமான முறை. இந்த ஐந்து விதமான விஷயங்களும் அதில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் மாந்திரிகம் என்ற பேரில் இன்றைக்கி பயங்கரமான வியாபாரம் தான் இங்கே உலகம் முழுக்க நடந்துகிட்ருக்கு கூட. ஸோ அதிலிருந்து ஒரு உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாமே என்ற ஒரு உண்மையை தான் உங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன். சரி, மாந்திரிகத்துக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம விஷயத்தை பார்த்துட்டு நாம் என்ன கண்டினியூவாக பார்க்க போகிறோம் அப்படின்ற பதிவை தான் உங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது மாந்திரிகத்தில் மொத்தம் எட்டு வித தன்மை இருக்குது. ஒன்று வசியம், அப்படின்னா என்னென்னா மற்றவர்களை தன்வசப்படுத்துதல். ரெண்டாவது மோகனம், இது பிறர் மீது தன் மீது அதாவது பிறரின் இது பிறரை தன் மீது மோகம் கொள்ள செய்யக்கூடிய தன்மை. மூணாவது ஸ்தம்பனம், இது எந்த ஒரு இயக்கத்தையும் அப்படியே ஸ்தம்பிக்க செய்வது. இது ஒரு அற்புதமான முறை. இது வந்து நோக்கு வர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியிலும் இருக்குது, அற்புதமான முறையும் கூட. வர்மத்தை ஆழமாக தெரிஞ்சவங்க இந்த ஸ்தம்பிக்கக்கூடிய தன்மையை கற்றுக்கணும், மன்னிக்கவும் கற்று வச்சுருப்பாங்க கூட. அடுத்தது உச்சாடனம், இது தீய சக்தி அனைத்தையும் தன்னிடம் விட்டு விரட்டுவதாகும். அடுத்தது ஆகர்ஷணம், துர்தேவதைகளை தன்முன் பணிய வைப்பது கூட. அடுத்தது பேதனம், இது சுயநினைவற்று பேதலிக்கு போக செய்யக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது வித்வேஷனம், இது ஒருவருக்கொருவர் பகையை உண்டாக்கி பிரிக்கிற ஒரு தன்மை. அடுத்தது மாரணம், உயிர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்று. இதில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா வசியம். ஒரு ஒரு இது சாப்டராக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது மாந்திரிக்கம் சப்ஜெக்டே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லா வீடியோஸ்லையும் போட்டு கம்ப்ளீட் பண்ண முடிக்க போகிறேன். நான் என்னுடைய குருக்கிட்ட இந்த ஆர்ட்டும் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் அதை வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறதில்ல. பட் எனக்கு தெரிஞ்ச பல தகவல் உண்மைத்தன்மையை நான் வந்து முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணது எல்லா விஷயங்களும் உங்களோட கூட நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் பழகின விஷயங்கள் நான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதையும் உங்களோட கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது நாம் பார்க்க போகிறது வசியங்கள் மொத்தம் எட்டாக இருக்குது. அது என்னென்னா ஜனவசியம், ராஜவசியம், புருஷ வசியம், ஸ்திரீ வசியம், மிருகவசியம், தேவ வசியம், சத்ரு வசியம், லோக வசியம். இந்த வசியங்கள் எல்லாம் வசிய வேலைகளாக அதாவது இந்த வேலைகளால் நாம் பிறரிடமிருந்து பிற ஜீவராசி அதுங்ககிட்டேருந்து நன்மை பெறுறதுக்காக வாழறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய விஷயம். இது மட்டும் இல்லாமல் இப்போ இதை இப்படி நம்ம முயற்சித்து மேற்கொள்றது நல்ல விஷயம். இந்த வசியக்களை எந்த ஒரு தவறான காரியங்களுக்காக மற்றவருடைய வாழ்வை அழிக்கிறதுக்காக நாம் இதை செய்தோம் அப்படின்னா உடனடியாக அப்படி இல்லைன்னா அவர் வாழ்கிற அந்த காலத்திலே அவங்க அனுபவிப்பாங்க மிக கொடுமையான தங்கள் வாழ்நாளையே. அதை அவங்க பர்சனலாக அனுபவிப்பாங்க தவறு செய்தால். அதனால் இந்த வசியக்கலை நமது நல்வாழ்விற்காகவும் நல்வழிப்படுத்துறதுக்காகவும் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்களை அழிப்பதற்காக, மற்றவர்களை வாழ விடுவதற்காக தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் பார்க்க போகிற ஒரு இந்த மாதிரி இந்த எட்டு வகையான வசியத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம், ஒரு ஒரு வீடியோலேயே ஒன்று ஒன்று. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு அற்புதமான வசியம் என்னென்னா சிம்பிளான ஒரு விஷயந்தான். முதல்ல மிருக வசியத்தை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிருக வசியம், இது ஒரு அற்புதமான தகவல். நம்முடைய கருவூரார் இந்த வசியத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதாவது நிறைய வசியங்கள் விதவிதமான இருக்குது, இதை நம்ம ட்ரை பண்ணால் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதை சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாரு ஒரு பர்சன். இவர் வந்து எங்கே இருக்கிறாருன்னா நாகாலாண்டில் இருக்கிறாரு. இதை அனுபவம் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போது அதுக்கான விஷயத்தை யாரோ செய்திருக்கணும்ல. நான் அதை அந்த ஒரு விஷயம் ஏதாவது சக்ஸஸ் பண்ணாதான் அது ஓகே அப்படின்னு சொல்லி அதை தகவலாக எடுத்துக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். இது ஒரு உண்மையான தகவல். நம்முடைய கரூரார் நம்முடைய பாடல் அவர் பாடலில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த மிருக விஷயத்தை எப்படி செய்யலாம், அதுக்கு என்ன தேவைன்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னன்னு பார்க்கலாம். தன்னுடைய பாடல் என்ன சொல்கிறாருன்னா
பாரப்பா வெண்குன்றி மூலம் வாங்க நேரப்பா மந்திரம்தான் வம் வம் வசி வசி நிறை மிருக வசிகரி ஓம் என்று போற்றி வேறப்பா பிடுங்கியதை வாயிலிட்டு பேசவே மிருக வசிகரங்காணும் அப்படின்னு சொல்லி கருவூரார் பலத்திரட்டு என்ற நூலில் இந்த பாடலை சொல்லியிருக்கிறார். சரி, இந்த வசியத்தை எப்படி செய்யலாம்? ஆக்சுவலி நான் சொன்ன ஒரு பர்சன் யாருன்னா, இஸ் அ டாக்டர். அவர் ஒரு டாக்டர். ஆக்சுவலி அவர் ஒரு கால்நடை மருத்துவர். இந்த அனிமல்ஸ்க்கு வந்து போய் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர், ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவர் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி தன் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லா மிருகங்களுக்கும் போய் பாம்புங்க முதற்கொண்டு அவர் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். விஷ ஜந்துக்கள் இந்த விஷம் பிராணிகளுக்கு எதாவது இருந்தால் அதுங்களுக்கும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய அனுபவம் இந்த கருவூரார் சொன்னது 100% உண்மை என்று அவர் வந்து சொல்கிறார். சரி, அது என்னென்னு பார்க்கலாம், எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்பர் ஒன், முதல் பாடலுடைய அர்த்தத்தை சொல்லிடுறேன். அப்புறம் நாகாலாந்தில் இருக்கக்கூடிய டாக்டர் என்ன பண்ணாருன்னு அவங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன், நம்முடைய கருவூரார் சொல்கிறது என்னென்னா, வெண்குன்றி மூலிகையை வேற எடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, வம் வம் வசி வசி மிருக வசிகரி ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி வேற நாம் பிடுங்கி எடுத்து வச்சுக்கணும். எடுத்துட்டு அதை கொஞ்சம் எடுத்து நம்ம சுருட்டி வாயில் போட்டுக்கிட்டு அதை நாம் வாயில் போட்டு வச்சுக்கணும். அப்படி போட்டு வச்சுக்கிட்டு எந்த மிருகத்தை நாம் அழைத்தாலும், எந்த மிருகத்தை நாம் தொட்டாலும் அது அமைதியாகிடும். அது உங்கள் கிட்ட வசியமாகிடும். என்ன ஆகுது அப்படின்னா, அனுபவத்தை சொல்கிறேன். இந்த விஷயந்தான் இந்த நம்முடைய கருவூரர் சொன்ன மிருக வசியம். இதை டாக்டர், அந்த டாக்டருடைய பேர் என்னென்னா, அவருடைய பேர் அர்ஜுன் தாஸ் அவருடைய பேர். அவர் என்ன பண்ணார்னா, அவர் வந்து ஒரு 5 இயர்ஸாக தன்னுடைய வேலையை வந்து ஃபாரஸ்டில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. இந்த மாதிரி அனிமல்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா போய் பார்க்குறது அண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கிறாரு. அதாவது முக்கியமாக டாக்ஸு, அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ்க்கு இப்போ யானைக்கு அங்கே உடம்பு முடியாமல் பார்த்துட்ருக்கோம்னா யானைக்கு போய் பார்த்துட்டு வருவார். அந்த மாதிரி பெரிய பெரிய ஜீவன்களுக்கு சரி பண்ணுறதுக்கான விஷயத்தை பண்ணுவார். அப்போ அவர் என்ன பண்ணார்னா, இந்த விஷயம் ஒரு பர்சன் அவருக்கு அந்த ஒரு காட்டுவாசியில் இருக்கவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாடலில் என்ன இருக்கோ அதே தான். வெண்குன்றி மூலிகை வேற ஒரு வேர் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அது அந்த மூலிகைக்கு பேர் என்னென்னா வெண்குன்றி தான். அந்த மூலிகை எடுத்து இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த எப்போ ஒரு அனிமல் கிட்டே போனாலும் அவர் கையில் வச்சிருப்பார் அது அந்த மூலிகையை. அதை எடுத்து உடனே என்ன பண்ணுவார்னா, வாயில் வச்சுப்பார். வாயில் வச்சுக்கிட்டு தான் அதுங்களை போய் தொடுவார். தொட்ட உடனே அதுங்க அமைதியாகிடும், எதுவுமே பேசாது, அமைதியாக இருக்கும். அவங்க அது ஒரு மாதிரி ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். அந்த அனிமல்ஸ் மயக்கமாகிடும், போய் தூங்கிடுங்க. ஒன்று கொஞ்சம் என் பார்வைக்கு நான் கேட்டேன் வர, அது நீங்கள் டச் பண்ணணும் அது ஹிப்னோசஸ் ஆகிடுது அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டாக அந்த ரைட், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போகுது, ஹிப்னோசஸ் ஸ்டேட்டுக்கு போய் அப்படியே தூங்கிடுது. அது அவர் வந்து யானையை தொட்டாலும் யானையும் அப்படி தான் ஆகுது. ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸு அவருக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வித்தைகள்லாம் தெரியும். எங்கே டச் பண்ணணும் அனிமல்ஸ்க்கு அப்படின்னு சில அவர் படிச்சிருக்கிறன்ற ஒரு நாலேஜில் சில விஷயங்கள் அவர் பண்ணுவார். அனிமல்க்கு அவர் செய்யும் பொழுது நிறைய அனிமல்ஸ், அவர் சொன்ன பாம்பை கூட நான் டச் பண்ணியிருக்கேன், பெரிய நாகம். அதை நான் டச் பண்ண உடனே அமைதியாக அப்படியே படுத்துடுச்சு, எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் அது வாலில் வந்து வாலுக்கு மேல் பகுதியில் வெட்டப்பட்டிருக்கு. அங்கே ஒரு ஸ்டிச்சிங்லாம் போட்டு விட்டுட்டு அந்த பாம்பு எடுத்து ஒரு டப்பாவில் விட்டுட்டு அதுக்கு ஒரு சாப்பாடெலாம் தீனியெல்லாம் கொடுத்து கொஞ்ச நாள் கழித்து அந்த பாம்பு எடுத்து வெளியே விட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய அனிமல்க்கு அவர் வந்து சேவை பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு காரணம் இந்த நம்முடைய கருவூரார் சொன்ன அதே மிருக வசியம் தான். இது சாத்தியப்பட்டது அவருக்கு, அந்த அவர் காட்டில் இருக்கிறதுனால இந்த வெண்குன்றி மூலிகை வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அதனால் அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் இதை எடுத்து ட்ரை பண்ணலாம். இது ஒரு என் பார்வைக்கு இதை நான் செஞ்சதில்லை, ஸோ அதனால் ஒரு தகவலாக தான் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இது உண்மையா இல்லையா ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் அந்த வேர் எடுக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லி எடுங்க, அப்போ தான் அது ஒர்க் ஆகும். எவ்வளோ தடவைன்னு சொல்லிடுறேன், 108 முறை சொல்லி சொன்ன பிறகு தான் அந்த வேரை பிடுங்கணும். அதுக்கு பிறகு வாயில் நாம் அடக்கி வச்சுக்கலாம். இதே இந்த வெண்குன்றி மூலிகை நம்ம எப்படி சேமித்து வச்சுக்கணும்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த வேரை நம்ம என்ன பண்ணணும்னா, பத்திரப்படுத்தி ஒரு காப்பர் டப்பாக்குள்ளே நம்ம போட்டு வச்சுக்கணும். பாக்கெட்டில் எப்பவுமே இருக்கணும், அது உள்ளவே இருக்கணும். ஒரு நைட் டைம் மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு மார்னிங் எடுத்து, அதாவது சூரிய ஒளிப்படும் போது உள்ளே எடுத்து வச்சிங்கன்னா போதும்.
அதுக்கு பிறகு இந்த வேரை வந்து நாம் பௌர்ணமி அமாவாசை டைமில் இது வெளியே எடுத்து வச்சுருக்கணும். ஸோ இதை வந்து இந்த வேரை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன மெத்தட் அவ்வளோதான். காலையில் டைமில் எடுத்து வைக்காதீங்க. ஸோ நைட் டைமில் மட்டும் எடுத்து வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி அனுபவஸ்தர்கள் சொல்கிற ஒரு கருத்து. அது எந்த வர உண்மைன்னு எனக்கு தெரியல. அதாவது இதை யூஸ் பண்ணவங்களுடைய அனுபவம். சரி, முயற்சி செய்து பாருங்கள். இது மிருக வசியம். இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்குது. ஆனால் அதை ட்ரை பண்ணி பார்த்தவங்களுடைய அனுபவத்தோடு இணைக்கப்பட்ட சித்தர்களுடைய பாடல்கள் இணைக்கப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நான் அவங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன். இது வந்து கண்கண்ட ஒரு உண்மை. நம்முடைய சித்தர்கள் கருவூரார் பல திரட்டு நூலில் எவ்வளோ அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார் பாருங்கள். இதை செய்தவரும் அற்புதமான அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறார். தன்னுடைய ப்ரொஃபஷ்னலுக்கு அவர் வந்து யூஸ் பண்ணுறாரு கூட. அந்த மாதிரி இந்த ப்ரொஃபஷ்னலில் இந்த மாதிரி கால்நடை மருத்துவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உண்மையாகவே இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அனிமலை மெயின்டைன் பண்ணக்கூடிய சில வேலைகளை நீங்கள் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். மிக நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் பார்ப்போம். இனி நம்ம பார்க்க போகிறது தொடர்ந்து வசியங்கள், என்னென்ன வசியங்கள்லாம் இருக்கும், அந்த என்னென்ன வசியங்களை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், என்ன நம்ம செய்யலாம்ன்ற விஷயத்தை நாம் வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் என்னென்னா நிறைய பேர் மாந்திரிகன்ற பேரில் பல கதைகள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களேருந்து வெளிப்பட்டு உண்மையான விஷயத்தை நாம் வந்து சொல்லுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் உங்களோட கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். மிக நன்றி. அடுத்தது வீடியோ உங்களுக்கு வரணுமா வேணாமா நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா அந்த வீடியோஸில் உங்களுக்காக தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இந்த மாதிரி அனிமல்ஸ் கூட இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை சமர்ப்பணம் ஷேர் பண்ணுங்கள், பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் கூட. மிக நன்றி.